பதினான்காம் பாடல். கைவாய். உலகம் பலவிதம், உலக மக்கள் பல தரம். சிலர் உலகம் இன்பமயம் என்கிறார்கள், சிலர் துன்பமயம் என்கிறார்கள், சிலர் சிற்றின்பத்தில் சிக்கி உழல்கிறார்கள், சிலர் பேரின்பத்தை நாடி அடைந்து அனுபவிக்கிறார்கள். ஏன் இந்த வேறுபாடு? இதற்கு எது காரணம்? நம் மனம்தான் காரணம். கடவுள் கூட நம் மனத்தின் நினைப்பு அளவுக்குத்தான் காட்சி கொடுக்கிறார். இதை மணிவாசகர் என் சித்தத்தாறு உய்ந்தவாறு அன்றே உன் திறம் நினைந்தே என்கிறார். நம்பும் என் சிந்தை நணுகும் வண்ணம் நான் அணுகும் என்றும் குறிப்பிடுகிறார். உலக இன்பத்தில் ஆழ்ந்து கிடக்கிறது மனம். உடம்பு, வாய், கண், மூக்கு, காது என்னும் ஐந்து பொறிகள் மூலம் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற ஐம்புல இன்பத்தை அனுபவிக்கிறது. இந்த இன்பங்களின் மேல் ஆசை வைக்காதே, இவற்றை விட்டொழிப்பாய் என்கிறார் அருணகிரியார். எப்படி விடுவது என்று மனம் கேட்கிறது. முருகன் காத்திருக்கிறான், கையில் கதிர்வேலோடு காத்திருக்கிறான். அவன் திருவடிகளை பற்றிக்கொள், அதை பெற்றால் ஐம்புல ஆசைகள் தானே கலன்றுவிடும் என்கிறார் அருணகிரியார். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு என்பது திருக்குறள். குரங்கு விட்டு பற்றும் தாவும், மனிதன் பற்றி விடுவான். முருகனை பற்றினால் உலக இன்பங்கள் தூங்குபவன் கைகளிலே இருந்து விசிறி நழுவுவது போல நழுவி போய்விடும். முருகன் கைகளில் கதிர்வேல் ஏந்தியவன். வேல் ஞானத்தின் திருவுரு, கதிர் ஒளி வீசும் வேல். அந்த ஒளி பட்டால் உலக சிற்றின்பமாகிற இருள் அகலும். உயிர் என்றாலே உய்வதற்கு உரியது என்று பொருள். அந்த உயிர் நற்கதி பெற வேண்டும், உய்தி அடைய வேண்டும். எனவே அவாவினை விடுவாய் என்கிறார் அருணகிரியார். கைவாய், கதிர்வேல், முருகன், கடல் பெற்று உய்வாய் மனனே, ஒளிவாய் ஒளிவாய். எதை? மெய், வாய், விழி, நாசியொடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே. அவாவினையே என்கிறார். அவா என்றால் ஆசை, வினை என்றால் இருவினை. இந்த இரண்டையும் விடுவாய் என்று காட்ட இரண்டு முறை ஒளிவாய் ஒளிவாய் என்கிறார். அவாவை ஒளி, வினைகளை ஒளி. இதற்கு முன்னால் முருகன் திருவடியில் மனத்தை வை என்பது இப்பாடல் தரும் அறிவுரை. கைவாய் கதிர்வேல் முருகன் கடல் பெற்று உய்வாய் மனனே, உய்வாய் மனனே, ஒழிவாய் ஒழிவாய், மெய்வாய் விழி நாசியோடும் செவியா ஐவாய் வழி செல்லும் அவாவினையே, ஐவாய் வழி செல்லும் அவாவினையே.